Ah, perché non se ne riempo. தற்போது ஏழாம் வகுப்பு கணித பாடத்தில் பக்க நம்பர் 83 ஒரு சம் பார்க்க போறோம். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். நேர் மற்றும் பெட்ரோல் தொட்டியை நிரப்புற பத்தி கேட்டிருக்கான். இது வந்து பெட்ரோல் தொட்டி பத்தி நிரப்புற, பெட்ரோல் தொட்டியை நிரப்புற கணக்கு. ஒரு பெட்ரோல் தொட்டியில ஒரு குழாயை வச்சு நம்ம பெட்ரோல் நிரப்புறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அது மாதிரி ஒரே தொட்டில 14 குழாய் ஃபிட் பண்றோம். எத்தனை குழாய்? 14 குழாய். அது எப்படி சார் ஒரு குழாயில 14 குழாய் ஃபிட் பண்றது அப்படின்னா, ஒரு பெரிய பெட்ரோல் பம்ப்ல கீழே வந்து நிலத்தொட்டி அமைச்சிருப்போம், கீழே நிலத்தொட்டி அமைச்சிருப்போம். அதுல ஒரு லாரி ஒரு குழாய் மூலமா அல்லது 3 குழாய் மூலமா சப்ளை பண்ணுவோம். டேங்க் வந்து 3 ரேக்கா பிரிச்சிருப்பாங்க. அதுல அந்த 3 ரேக்ல இருந்து அந்த டீம் எடுத்து அந்த பெட்ரோல் ஃபிட் பண்ணுவாங்க. இதே விஷயம் ஒரு பெரிய பெட்ரோல் கிணறு தெரியுமா, எங்கன்னா நிறைய லாரிகளுக்கு பெட்ரோல் நிரப்பக்கூடிய பெட்ரோல், இந்தியன் ஆயில் பெட்ரோல் கிணறு சொல்லுவாங்க. அந்த கிணறுல பாத்தீங்கன்னா பெருசா வந்து கோபுரம் மாதிரி கட்டியிருப்பாங்க, நீர்த்தேக்கம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுல ட்ரெயின்ல இருந்து பெட்ரோல் வரும். அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பெட்ரோலை வந்து டீக் மூலமா ஜென்ரேட்டர் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப ஒரு ட்ரெயின்ல வந்து 16 பெட்டி இருக்கு. 16 பெட்டிலையும் 16 குழாய் இருக்கும். ஓஸ் போட்டு அந்த பெட்ரோலை வந்து அதுல பாஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப 16 ஒரு ட்ரெயின் உள்ள 16 குழாயில இருக்கும் பெட்ரோலை வந்து அந்த பெரிய டேங்கர்ல நிப்புறதுக்கு 12 நிமிஷம் ஆகும். சரியா? ரைட். இப்ப அதே பெட்ரோல் டேங்க 9 குழாய்களை மட்டும் வச்சு நிரப்பணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏசா 9 பண்ணணும், ஜென்ரேட்டர் வந்து 9 ஜென்ரேட்டர் வந்து வீக் ஆயிடுச்சு, மீதி உள்ள 9 ஜென்ரேட்டர் மட்டும் பயன்படுத்தி முதல் 9 ரயில் பெட்டியில உள்ள பெட்ரோலை வந்து பெட்ரோல் கிணறுக்கு மாத்தணும். அப்ப அந்த மாதிரி மாத்திட்டு மடி மீதி உள்ளது மாத்தணும்னு வச்சுக்கீங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பெட்ரோல் டேங்க நம்ம பெட்ரோல் கிணறு நிரப்பும் போது எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் குழாயின் எண்ணிக்கை குறைந்தால் எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாகும். குழாயின் எண்ணிக்கை அதிகமானால் எடுத்துக்கொள்ளும் நேரம் குறையும். அப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து அதிகமாகும் போது அடுத்த விஷயம் குறையுதுன்னா அது எதிர் விகிதம். அது என்னது? எதிர்விகிதம். என்ன விகிதம்? எதிர் விகிதம். எதிர் விகிதம் சொன்னா என்ன செய்யணும்? இருக்கிறத அப்படியே போட்டுக்க, 16/9 அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது 16 குழாய்க்கு 18 நிமிஷம், 9 குழாய்க்கு எக்ஸ், இது எக்ஸ் தான் கொண்டுக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16/9 × 18. பார்த்தீங்கன்னா 16/9 × 18 செய்யலாம், 2 × 9 போட்டுக்கலாம். இப்போ இந்த 9 அடிச்சு கொடுத்துடணும்னா 16/2 = 16/2 = 32 நிமிடங்கள். 32 நிமிடங்கள். ஓகே, அதுலேயே ரெண்டாவது சம்பாரு, ஒரு வேலையை 40 ஆட்கள் 8 நாளில் முடிக்கிறாங்க. 40 ஆட்கள் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. சப்போஸ் வந்து ஒரு பெரிய கிணறு தோன்ற வேலையை வச்சுக்கோமே, 40 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க, 8 நாளில் தோண்டி முடிச்சிடறாங்க. சரியா? இப்போ அதே வேலையை 8 நாள் நடந்த வேலையை 4 நாளில் முடிக்கணும்ப்பா, சீக்கிரம் முடிக்கணும் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப ஆட்கள் வந்து எத்தனை பேர் தேவைப்படும் கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், ஆட்கள் குறைந்தால் நாட்கள் அதிகமாகும். இது என்ன விகிதம்? எதிர் விகிதம். எதிர் விகிதம். ஒன்று அதிகமாகும் போது மற்றொன்றும் அதிகமானால் எதிர் விகிதம். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைந்தால் எதிர் விகிதம். இது பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும், ஒன்னு ஏறுது ஒன்னு இறங்குது, அப்ப எதிர் விகிதம். நான் சொல்லி எதிர் என்ன செய்யணும் அப்படியே போடணும் சொல்லியிருக்கேன் பாரு. 40 × 8 நாட்கள், 40 ஆட்கள் 8 நாட்கள். அப்ப எத்தனை ஆட்கள் சேர்ந்தாக்கா 4 நாள் முடிப்பாங்கன்னா எதிர் விகிதம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கிறதா எதிர் என்ன செய்யணும் அப்படியே பண்ணுமா, எதிர் விகிதம் அப்படியே போடுமா, 8/4 × 40. இப்ப 8/4 × 40 இந்த 40 செய்யலாம், 5×40 10×4 போடுங்க, இந்த நாளையும் இந்த நாளையும் அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? 8×10 = 80 ஆட்கள். சோ எத்தனை நாட்கள், எத்தனை ஆட்கள் சேர்ந்தா 4 நாள் முடிப்பாங்க? 80 ஆட்கள் சேர்ந்தா 4 நாட்கள் முடிப்பாங்க. இதே போல இனி வரும் கணக்குகளையும் நாம் வந்து எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இப்ப உள்ள சிலபஸ் வந்து டஃபா இருக்க மாதிரி தெரியும், ஆனா டஃப் கிடையாது. முறையா வந்து புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்கன்னா இந்த சம் வந்து ஒரு தடவை போடும் போது 5 மார்க்ஸ் மாதிரி தெரியும்,
ரெண்டாவது தடவை போடும்போது 3 மார்க்ஸ் சம்மாய் தெரியும். மூணாவது தடவை இதே சம்மணி போட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் சம்மாய் தெரியும். நாலாவது தடவை இந்த சம்மணி பார்த்த உடனே ஆன்சரை சொல்லிடலாம். சம்ம பார்த்த உடனே ஆன்சரை சொல்லிடலாம். அப்ப அது என்னவாகும்? 1 மார்க் குச்சினா மாறும். 1 மார்க் குச்சினா மாறும். இதே ட்ரெயினிங் வந்து மறுபடியும் அடுத்தடுத்து இமேஜ் பண்ணினா இதோட விளைவு என்ன ஆகும்னா, 5 குவெஸ்டின் சேர்ந்து 1 நிமிஷத்துல முடிக்கலாம். 5 குவெஸ்டின் சேர்ந்து 1 நிமிஷத்துல முடிக்கலாம். அது என்னது? குவெஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர், பார்த்தோன்னா ஆன்சர் கரெக்டா அடிப்பா. எப்படி? பயிற்சி பிளஸ் முயற்சி, பயிற்சி பிளஸ் முயற்சி. ஓகே, தேங்க்யூ.